மகாத்மா காந்தி பிரதமரா இருந்தாருன்னு சொல்லும்பாரு, நம்மள உன்னா மாதிரி ஒரு தலைவர், உன்னா மாதிரி ஒரு கட்சி, பா ரொம்ப கேவலமா இருக்கு. ஏன்னா நம்மள பாஜக இருந்துட்டு காமன் சென்ஸ் பத்தி எல்லாம் பேசலாமா நம்மள நீ? வணக்கம் நம்மள, எப்படி இருக்க? என்னையா உன் கட்சி நேத்து கோயம்புத்தூர்ல மாஸ்க் காமிச்சிருக்கீங்க போலயே. இந்திய தேர்தல் அரசியல் வரலாறுல எந்த கட்சியும் வாங்காத ஒரு ஓட்டை வாங்கியிருக்கீங்க அண்ணாமல. ஒத்த ஓட்டு பாஜக. ஏன் அண்ணாமல, அவர் குடும்பத்துல அஞ்சு பேர் இருந்தும் யாருமே ஓட்டு போடல பாரு. அப்ப உன் கட்சி எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க பாரு. ஒரு குடும்பத்துல வந்து பாத்தன்னா ஐயோ இது ரொம்ப கேவல ஆபத்து அப்படிங்கறத வந்து அவங்க உணர்றாங்க பத்தியா. ஆனா ஒண்ணு அண்ணாமல, இனிமே உங்களை பார்த்து யாராச்சும் ஒத்த ஓட்டு வாங்கவங்களுக்கு எல்லாம் துப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி யாரும் கேட்க முடியாதுல்ல அண்ணாமல. ஏன்னா ஒரு ஓட்டு வாங்கிருக்கீங்கல்ல அண்ணாமல. அப்புறம் எப்படி நேற்று சாயந்தரம் நம்ம மோடிஜி நட்டாஜி எல்லாருமே எப்படி கால் பண்ணி அரு அண்ணாமலஜி கித்தனா ஓட்டு வாங்கின அப்படின்னு சொல்லி எதை கேட்டாங்களா அண்ணாமல? நீ என்ன சொன்ன, ஐயா ஒரு ஓட்டு வாங்கியிருக்குங்கய்யா அப்படின்னு சொல்லி சொன்னியா அண்ணாமல? ஏன் அண்ணாமல, ஆனா அதுலயும் பாரு கூச்சமே இல்லாம சாயந்தரம் வந்து ஆளுநரை சந்திக்க போயிட்டீங்க. எதுக்கு? அந்த ஒத்த ஓட்டு வாங்கின கார்த்திக்கு குஜராத்ல இருந்து சிலைகளை வைக்கலாமா டிஸ்கஸ் பண்ணீங்களா நம்மள? ஏன் நம்மள, ஆனா உங்க கட்சியில பாரு உங்க ரெக்கார்டை நீங்களே பிரேக் பண்றீங்க பாரு. 52 ஓட்டு வாங்கின எச்சிராதா, ஒத்த ஓட்டு வாங்கின கார்த்தி, இனிமே இந்த சாதனை யாரு முறியடிப்பா? என்னப்பா இப்படி இருக்கிறீங்க, கலக்கறீங்க போங்க அண்ணாமல. அண்ணாமல அதனால நான் என்ன சொல்றேன், இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அதாவது இந்த தேசிய கட்சி மாநில கட்சி அப்படின்னு வரையறை எல்லாம் செய்யறாங்கல்ல, அது மாதிரி ஒரு மாநிலத்துல ஒத்த ஓட்டு கூட வாங்குறதுக்கு துப்புள்ளாத கட்சியை வந்து அந்த மாநிலத்துக்குள்ள வந்து இனிமே தேசிய கட்சின்னு சொல்லவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ்ல வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அண்ணாமல. சரியா அண்ணாமல? அப்புறம் இந்த இது பத்தி உன்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டாங்க பாரு. அதாவது ஏன் சார், அதாவது உங்க கட்சி வந்து பாத்தீங்கன்னா செல்லாத ஓட்டு கூட ஒரு 3 விழுந்திருக்கு, உங்க கட்சிக்கு ஒரு ஓட்டு தான் அப்படின்னு சொன்ன உடனே செல்லாத கட்சி தானே அப்புறம் அப்படிதானே கேள்வி கேட்பாங்க. அது கேள்வி கேட்டோன்னு நீ உடனே வந்து கோவப்பட்டு பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு வந்து காமன் சென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கிற. ஏன்னாமல பாஜக இருந்துட்டு காமன் சென்ஸ் பத்தி எல்லாம் பேசலாமா அண்ணாமல? நீ உன்னோட ஹிஸ்டரி எடுத்துப்பாரு, நீ என்னென்னலாம் பேசியிருக்க அப்படின்னு. அதாவது 1963 இருந்து 1975 வரைக்கும் தமிழ்நாட்டுல காமராஜர் முதல்வரா இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்க. ஏன் நம்மள, காமராஜர் எப்போ முதல்வரா இருந்தாரு, அதுக்கப்புறம் பத்தவச்சல் எப்போ முதல்வர் ஆனாரு, பேரறிஞர் அண்ணா எப்போ முதல்வர் ஆனாரு, முத்தமிழறிஞர் கலைஞர் எப்போ முதல்வர் ஆனாரு அப்படிங்கிற எந்த டீட்டெயிலும் தெரியாம இப்படி வருஷத்தை அடிச்சு விட்ட பத்தியா? இது இதுக்கு அடுத்து இப்ப காளிகாம்பால் கோயில போய் சொன்ன ஒரு ஹிஸ்டரி, 1967 வந்து மராட்டிய மன்னன் சிவாஜி வந்தாரு. ஏன் தம்பி, அந்த ஹிஸ்டரி யூபிஎஸ்சி படிக்கும் போது ஹிஸ்டரியில வந்து இந்த மெடீரியல் இந்தியா மாடர்ன் இந்தியா அப்படின்னு இருக்கும் பாரு, அதெல்லாம் ஒழுங்கா படிக்கலையோ? சங்கல்ப தயவு இருக்க, நம்ம இதெல்லாம் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன் நம்மள இதெல்லாத்தையும் தாண்டி இன்னொன்னு சொன்ன பாரு, பாரத பிரதமர் மகாத்மா காந்தி அப்படின்னு சொன்ன பாரு அண்ணாமல, அங்கெல்லாம் நீ நிக்கிறேன்னு வச்சுக்க, உன்னோட அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சு, சம பஞ்சுன்னு வச்சுக்க. மகாத்மா காந்தி பிரதமரா இருந்தாருன்னு சொல்லும் பாரு அண்ணாமல, உன்னா மாதிரி ஒரு தலைவர், உன்னா மாதிரி ஒரு கட்சி, பா ரொம்ப கேவலமா இருக்கு அண்ணாமல. அடுத்த இடம் கொஞ்சம் மரியாதையா நடந்துக்குங்கப்பா, இல்லைன்னா எனக்கே வணக்கம் சொல்ற ரொம்ப கேவலமா இருக்கு. சரியா, பாய்.